அந்தரங்கத்தில் நாம் படும் பாடுகள், நமக்கு இருக்கும் வேதனைகளை கூட கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு படும் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளை அந்தரங்கத்தில் நாம் படுறதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, இந்த அன்னாளுடைய குடும்பத்தை போல நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு கூட வாழ்றாங்க. அவங்க வீட்டினுடைய நான்கு அறைகளுக்குள்ளே ஓயாமல் பல ஆண்டுகளாக துன்புறுத்தப்பட்டு உபத்திரவப்பட்டு வேதனையிலும் கண்ணீர்லையும் வாழ்கிற மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அன்னாளை போல ஒருவேளை யாரிடத்திலேயும் போய் வெளியில போய் வெளியரங்கமா தங்கள் வீட்டில் அவர்களுக்கு கிடைக்கிற அநீதி, அவர்கள் வீட்டில் கிடைக்கிற அவருடைய துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர், அவர்களுக்கு இருக்கிற அவமானம், இதை வந்து வெளியே அநேகர் சொல்றது கிடையாது. அன்னாலை வெளியே போய் சொல்லவே இல்லை. நிறைய பேர் அன்னாலை போல அவங்க வந்து கவர்ஸுக்கு அடியில் தான் அழுது கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இருட்டிலே அழுது கொண்டிருக்கிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள். சில பேர் கிச்சனில் அழுது கொண்டிருப்பாங்க, சில பேர் பாத்ரூமில் அழுது கொண்டிருப்பாங்க. என் கண்ணீரை யார் காண்றது? நான் சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணேன், நான் சந்தோஷத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், ஆனால் வந்த நாள்லேருந்து எனக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னை மனமடி வாக்குறதுக்குன்னே சில பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. எந்த நேரமும் என்னை பற்றி குற்றப்படுத்தி, என்னை பரிகாசம் பண்ணி, என்னை குத்தி காட்டி, என்னை வேதனைப்படுத்துகிறவங்க வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. 24 மணி நேரம் அவங்க டார்ச்சரை நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். என்னை யார் பார்க்கறது என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்கள் அன்னாலை போல இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அன்னாலை போல இவர்கள் இன்னும் குடும்பத்திலே தான் இருக்கிறாங்க, வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அவங்க விவாகரத்து செய்துட்டு வெளியே போகல. இந்த குடும்பம் வேணாம், இந்த புருஷனும் வேணாம், இந்த வீடும் வேணாம், இந்த சக்களத்தையும் வேணாம்னு சொல்லி ஓடலை. அவங்க அதே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. சிலர் இந்த அன்னாளை போல, இந்த அன்னாளுடைய குடும்பத்தை போல, எல்கானாவை போல வருடந்தோறும் ஒவ்வொரு சீசன்ல கரெக்டா வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தும்படியும் ரெகுலரா வர்றாங்க. நான் சொல்லுகிற வார்த்தை உங்கள் அநேகருக்கு பொருந்தும் எனக்கு தெரியும். நீங்க நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு கரெக்டா வந்துடுறீங்க. சண்டே ஆனா நீங்க ட்ரெஸ் போட்டு வந்துடுறீங்க, குளிச்சு கிளம்பி வந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் வந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால், நேற்றைக்கு ராத்திரி வரை, ஏன் இன்றைக்கு காலை வரை உங்கள் வீட்டில் போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க. உட்காந்துருக்கிற இடம் என்ன? பலி செலுத்துகிற இடம், ஆராதிக்கிற இடம், கர்த்தரை சேவிக்கிற இடம். நான் எங்கேருந்துமா வந்த? உன் வீட்டின் நிலைமை என்னன்னு கேட்டால், அதை எப்படி சொல்லனே தெரில பாச, ஒரே கண்ணீர் தான். எந்த நேரமும் திட்டிகிட்டே இருப்பாங்க, எந்த நேரம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எந்த நேரமும் இருதயத்தை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் தாண்டி அழுது 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 அழுதே தான் நான் சர்ச்சுக்கு வர்றேன். நான் இதுவரைக்கும் என்னுடைய கதையை யாற்றியுமே நான் சொன்னதே கிடையாது, என் வேதனை யாற்றியுமே நான் பகிர்ந்து கொண்டதே கிடையாது. குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாம் பலி செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நான் மாத்திரம் அன்னாளை போல அழுதுகிட்டே இருக்கிறேன், கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன். எல்கானா பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு, எல்கானா ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அன்னாளை பார்ப்பீர்கள் ஆனால் அழுது கொண்டே இருந்தாள். அந்தரங்கத்தில் பட்ட வேதனை, அவளுடைய பாடு வருஷங்கள் கடந்து போனா கூட மாறவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சில குடும்பங்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆலயத்துல விசுவாசிகளை போல தேவனை ஆராதிக்க வந்தவர்களாக ரொம்ப சிறப்பாக ஆராதித்து ஆராதனையில் கலந்து கொள்றாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, there's lot of domestic violence and abuse. வீட்டிலே வந்து இரக்கமற்றவர்களாக, வீட்டிலே கொஞ்சம் கூட ஒரு கருணை அன்பு இல்லாதவர்களாக, சொந்த மனைவி அடிக்கிறவர்களாக, சொந்த மருமகளை மருமகனை வேதனைப்படுத்துகிறவர்களாக, சொந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவர்களாக, தங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுடைய மனைவி, சகோதரியினுடைய கணவன், இவர்கள் எல்லாம் புண்படுத்தி குடும்பத்தை வந்து வேதனைப்படுத்துகிறவர்கள் பலி செலுத்துறேன்னு சர்ச்சுக்கு வர்றாங்க. ரெகுலராக வர்றாங்க, ரெகுலராக கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்கள மாதிரி பங்க்சுவலாக யாருமே இருக்க முடியாது. ஆலயத்தின் காரியத்தில் அவ்வளவு நேர்மையாக நேர்த்தியாக இருப்பாங்க, அதில் அவ்வளவு
பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தசவமாம் கொடுக்கறதுல கரெக்டாக இருப்பாங்க. ஜபத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது, உபவாசத்துக்கு குறைவு கிடையாது, பலி செலுத்துறதுல குறைவு கிடையாது, பில்டிங் ஃபண்ட் கொடுக்கறதுல ஒன்றும் குறைவு கிடையாது, ஊழியங்களில் இன்வால்வ் பண்ணுறதுல ஒன்றும் குறைவு கிடையாது, இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறதெல்லாம் குறைவு கிடையாது. வீட்டில் போய் அவங்க சாட்சியை கேட்டு பாருங்களேன், என்னப்பா ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு போறியே, எப்படி உன் வீடு எப்படி இருக்கு, எப்படி உன் குடும்பத்தில் நீ இருக்கிறன்னு கேட்டா, ஐயோ அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபம், பெரிய நாளை போல எங்கம்மா போயிட்டு வந்தேன்னா ஆலயத்தாங்க போனோம், குடும்பமா போனோம், 10 பிள்ளைகளோட கரெக்டாக போயிட்டேன், ரெகுலராக சர்ச்சுக்கு போயிடுவேன், ரெகுலராக ஆலயத்துக்கு போயிடுவேன், ரெகுலராக காணிக்க கொடுப்பேன். எங்கள் வீடு சாதாரண வீடு கிடையாது, நாங்கள் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணது கிடையாது, ஒரு வாரம் மிஸ் பண்ணது கிடையாது, கரெக்டாக போவோம், டைமுக்கு போவோம், எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ செய்கிற வேலை என்ன வீட்டில்? எந்த நேரமும் அவளை துன்படுத்தி மனமடிவாக்கி அழுகிற வரைக்கும் வேதனைப்படுத்தாமல் விடுறது கிடையாது. ஒரு சிலர் நீங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் கண்ணீரோடு வந்துட்டு இருக்கலாம், பாஸ்டர் என் வேதனை யாற்ற போய் நான் சொல்கிறது. எனக்கு தெரியுங்க, சில சகோதரிகள் சகோதரர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையில் உள்ள புண்பட்ட நிலைகள், அவங்களுடைய வேதனைகள்லாம் வந்து சிலதெல்லாம் எங்கிட்ட வந்து அவங்களால் தாங்க முடியாமல் மதகு உடஞ்ச மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சிலதெல்லாம் கேட்டு எங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்லாம் அதிகமாயிருது, எங்களுக்கே தாங்க முடியல. எங்களுக்கு சில தடவை நமக்கே அழுக வந்துடுது, இவங்க சொல்ற கதைகள்லாம் கேட்டு எப்படி தான் இவங்க இதெல்லாம் சகிச்சுட்டு வாழ்றாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. சில தடவை நமக்கே கோபம் வந்துடுது, உண்மையா ஒரு மனுஷிகமா பார்த்தா கோபமே வந்துடுது, இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு யோசிக்க தோணுது. சிலர்லாம் பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா அவங்க ஆலயத்துல தென்படுகிற வாழ்க்கையே வேறங்க, வேற இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்நிய பாஷை தான், இங்கே வந்து ஆராதனை தான், இங்கே வந்து துதி தான். ஆனால் அவங்க வீட்டில் பேசுகிற வார்த்தைகளை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை ஒரு ரட்சிக்கப்படாதவங்க கூட சொல்கிறதுக்கு கூச்சப்படுவான். அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிற சம்பவங்கள் இன்றைக்கு சபையில் இருக்குது. ஆனால் சண்டே வந்து ஃபுல் மேக்கப் தான், தலை முதல் பாதம் வரைக்கும் டோட்டல் மேக்கப், நல்ல வெள்ளை வெள்ளை தான், நல்ல பக்தி பரவசம்தான். இங்கே வந்தால் வாயை திறந்தாலே வார்த்தைக்கு வார்த்தை ஸ்தோத்திரம் 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 இப்படி தான் வரும். ஆனால் வீட்டில் போய் பாருங்கள், வாயில் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான், மரியாதையற்ற வார்த்தைகள், கொஞ்சம் கூட கௌரவமற்ற வார்த்தைகள். ஒரு அவிசுவாசி கூட பேச மாட்டான் சில வார்த்தைகளை, அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பேசி வீட்டில் வந்து அவ்வளவு கொடுமை செய்து மற்றவர்களை புண்படுத்தி மற்றவர்களை வேதனைப்படுத்திட்டு கரெக்டாக பலி செலுத்துறதுக்கு மட்டும் வந்துடும். அதில் எந்த குறைவும் கிடையாது. இந்த நிலைமையிலே தான் அன்னாள் ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, அங்கே வந்து ஆலயத்தில் வந்து அழுகிறாங்க, அவளால் தாங்க முடியலை, வாயிலேருந்து வார்த்தை கூட வரலையா, அப்படி அழுது புலம்பி அவள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறார். இப்போ அந்த ஆசாரியன் ஏலி வயசான தாத்தா பாஸ்டர்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவர் பார்க்குறாரு தூரத்துலேருந்து பார்த்துட்டு, இவன் என்ன ஒரு குடிச்சிருப்பாளோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டுறாரு. உடனே அந்த பெண் சொல்லுகிறா, இல்லை நான் பேலியாளின் மகள் கிடையாது, நான் வந்து மதுமானலாம் குடிக்கலை, நான் இருதயத்தின் மனவேதனையில் வந்து அழுதுட்டுருக்கேன், கர்த்தருக்கு முன்பாக அழுதேன். அவன் என்ன அழுதான்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன், அது என்ன கொடுப்பேன், உமக்கே நான் கொடுத்துட்றேன்னு. இப்போ இவளுடைய பிரச்சனை வந்து என்ன தெரியுமாங்க, பிள்ளை இல்லை, பிள்ளை வளர்க்குறதுக்கு எனக்கு பிள்ளை இல்லை, பெண்ணி நாளுக்கு 10 பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே, அது கூட அவளுக்கு தேவை கிடையாது. அவளுடைய பிரச்சனை வந்து பிள்ளை இருக்கிறது இல்லை, அவளுடைய பிரச்சனை வந்து அவமானம், அவளுடைய நிந்தை, அது விலகணும். அதான் நீங்கள் அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும்னா 1 சாமுவேல் 11:11 பார்ப்பீர்களானால் அவள் சொல்லுகிற, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன், என் வீட்டில் நான் அவமானத்தில் இருக்கிறேன், நான் நிந்திக்கப்படுறேன், என் பேரையே அவங்க அவ்வளவு கேவலமாக என்னை நடத்துகிறாங்க, என்னை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன், என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, கொடுத்தீங்கன்னா நான் கூட வச்சுக்க மாட்டேன், பால் மறந்த உடனே கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டுறேன், எனக்கு கூட பிள்ளை வேணாம், ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று நீங்கணும், என்னது, என் சிறுமை, என் அவமானம், என் வெட்கம் மட்டும் என்னை விட்டு நீங்கன்னா போதும்.
இந்த வெட்கத்தையும் சிறுமையும் கொடுத்தது யாருன்னு கேட்டால் கர்த்தரை ஆராதிக்க போன ஒரு குடும்பம், அவங்க தான் கொடுத்தாங்க. ரட்சிக்கப்படாதவங்களாம் கிடையாது. ரெகுலராக சர்ச்சுக்கு போனவங்க செய்த வேலை இது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, அண்ணாள் வந்து இப்படி அழுகிறா பாருங்க. அப்போ ஏலி கேட்டார்ல, ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டா, கடைசி வரைக்கும் அவ தான் வீட்டில் இருந்த நிந்தையை பற்றி அவமானத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல. நீங்கள் சம்பவத்தை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. இந்த மாதிரி பெனினாவுடைய வார்த்தைகளால் நான் ரொம்ப புண்பட்டிருக்கிறேன் ஐயா அப்படின்னு நான் வாயை திறந்து சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பிள்ளை வேணும், அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏலிக்கு தெரியாது இவ இந்த அளவுக்கு அழுது 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 பிள்ளைக்காக அவள் ஜெபம் பண்ணுறாள், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு யாருக்கு தெரியாது? பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டர் என்ன கடைசி வரைக்கும் நம்புறாருன்னா, பிள்ளைக்கா ஜெபம் பண்றா. ஆனா அண்ணாவை போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவா, பிள்ளைக்கா நான் ஜெபம் பண்ணலங்க, இத்தனை வருஷம் நான் பட்ட நிந்தை அவமானம் சிறுமை இதை நான் எங்க போய் சொல்ல, என் வீட்டில் நான் படுற அவமானத்துக்கு அளவில்லை, அதுக்கு ஒரு முடிவு வேணும். ஒருவேளை நீங்கள் இங்கே சில பேர் உட்காந்துருக்கலாம் ஆலயத்தில், ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் எங்கேருந்தோ கேட்டுட்டு இருக்கலாம், பாஸ்டர் இது வரைக்கும் என் வீட்டினுடைய கதையை நான் யார்ட்டையுமே சொன்னதில்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு முறை கூட நான் சொன்னது கிடையாது, எங்கள் பாஸ்டர்கிட்ட கூட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, என் குழுவில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது, என் சொந்தங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் அழாமல் படுக்க போகிறதில்ல. விசுவாசி விசுவாசின்னு நம்பி கல்யாணம் பண்ணேன், ஊழியக்காரன் குடும்பம் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பி போனேன். ஆனால் அவிசுவாசியை விட மோசமான விதத்தில் அவங்க வாழ்கிறாங்க, அவங்க செய்கிற கொடுமைகளை வெளியே சொல்ல முடியலை, என் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியலை, என்னுடைய அவமானம் நிந்தை வெட்கம் என் வேதனை, நான் ஒவ்வொரு நாளும் படுற மரண அவஸ்தை இதை வந்து நான் யாருக்கும் சொல்ல முடியலை. குடும்பம் கௌரவம் கெட்டு போயிடும், வெளியில் தெரிஞ்சா நாரி போயிடும்ன்ட்டு நான் எதுவும் சொல்லாமல் பேசாமல் இருக்கிறேன் பாஸ்டர். எங்கள் வீட்டார் எனக்கு செய்கிற கொடுமைகளை நான் எங்கே போய் சொல்லுவது? எங்கள் அப்பாலாம் கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க வந்து வேதனையிலே செத்து போயிடுவாங்க. நான் பயந்து போய் நான் சொல்கிறது கிடையாது, இந்த கஷ்டம் இந்த துன்பம் நம்மளோட போட்டோம் அப்படின்னு நான் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஆனால் சர்ச்சுக்கு வர்றேன், நான் ஆலயத்துக்கு வர்றேன், நான் ஜெபம் பண்ணுறேன், வேற வேற காரணங்களெல்லாம் சொல்லி நான் ஜெபிக்கிறேனே தவிர உண்மையாக நடக்கிறத நான் யார்ட்டையும் சொன்னதில்லை. இந்த மாதிரி நீங்கள் அந்தரங்கத்தில் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? என்னுடைய தேவன் அந்தரங்கத்தில் நீங்கள் ஆண்டிருக்காய் செய்கிற சேவைகளை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அந்தரங்கத்தில் நீங்கள் படுற வேதனைகளை கூட கர்த்தர் பார்க்குறார். அதனால தான் அன்னாள் பிந்தின நாட்களில் அவள் கர்த்தரை துதிக்கும் போது சொல்லுவார், கர்த்தரின் கொம்பை உயர பண்ணினா, கர்த்த இந்த ஏழையை கண் நோக்கி பார்த்தார், ஹல்லேலூயா, எளியவனை புழுதியிலிருந்து தூக்கினார், சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணின ஒரு தேவன் இருக்கிறார். என் கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு யாராவது உங்கள் சொந்த குடும்பத்தாரால் நீங்கள் வேதனை அனுபவிச்சுட்டு, உங்கள் சொந்த பிள்ளைகளால் நீங்கள் வாழ வந்த இடத்துல உங்கள் கணவனால் மனைவியினால் உங்கள் உற்றாரால் உறவினரால் வேதனைப்பட்டுக்கிட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாத கண்ணீரில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அதை காண்கிறவரும் நீதியாய் நியாயம் செய்து அந்தரங்கத்தில் பார்த்து பலனளிக்கிற ஒரு பரம பிதா உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் சில பேர் இங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா கிடையாது, நான் யார்கிட்ட போய் சொல்றது கூட ஆள் கிடையாது, நான் தனிமையில் மாட்டிக்கிட்டேன். சில பேர் சொல்ல, நான் தூரதேசத்தில் மாட்டிக்கிட்டேன், எங்கள் வீட்டில் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. சில பேர் நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஏதாவது சொன்னால் கூட அவங்க வந்து உதவி செய்ய வரமாட்டாங்க, அவங்களால விடுவிக்கவே முடியாது, இதுக்கு அவங்க பதில் செய்யவே முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கப்படுகிற கொடுமைகள் கர்த்தர் மாத்திரம்தான் அறிவார். வார்த்தைகளால் புண்படுத்தப்படுறேன், சில வேளை அடிகளால் நான் புண்படுத்தப்படுறேன், யாருக்குமே தெரியாது பாஸ்டர். சில பேர் சொல்லலாம், என் பிள்ளைங்க எனக்கு சாப்பாடு கூட போடுறது இல்லை, பரிதாப நிலையில் நான் வாழ்றேன், என் நாலு அறைக்குள்ள நாலு சுவற்றுக்குள்ள நான் அறைக்குள்ள இருட்டறையில படுற வேதனை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும்.
ஒவ்வொரு முறையும் நான் ஆலயத்துக்கு வரும்போது அழுது அழுதே நான் திரும்பி போகிறேன், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே நான் போகிறேன். இது என்றைக்கு தான் முடிவு வருமோ, என்றைக்கு தான் மாற்றம் வருமோ, கத்தர் என்றைக்கு தான் என் கணவனை மாற்றுவாரோ, என் பிள்ளையை மாற்றுவாரோ, என் மனைவியை மாற்றுவாரோ, என் மாமனார் மாமியார் என்றைக்கு தான் ரட்சிக்கப்படுவாங்க, என்றைக்கு தான் அவங்க உண்மையாக மாறுவாங்க? எனக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, ஆராதனைக்கெல்லாம் போறாங்க, ஆலயத்தை கரெக்டாக வர்றாங்க, ஜபத்துக்கு வர்றாங்க, ஜெயின் பிரேயர் வர்றாங்க, எல்லாத்துக்கும் வர்றாங்க. ஏன்னா வாழ்க்கையை போய் வீட்டுக்குள்ள பார்த்தா நிந்திக்கிறதும் அவமானப்படுத்துறதும் துன்பப்படுத்துறதும் அவங்கள வேதனைப்படுத்துற ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில், ரெண்டு வாழ்க்கை வாழ்றாங்க பாஸ்டர் ஒரே நேரத்தில். சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்காங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு வேதனையில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அன்னாளை கண்ட தேவன் உங்களையும் காண இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அந்த ரங்கத்தில் உன்னை பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய அந்தரங்க சேவையை பார்க்கிறார். தேவன் நம்முடைய அந்தரங்க துன்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா.